அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். He is the God who creates rivers in the desert. வனாந்தரத்திலே தண்ணீர்களை உண்டாக்குகிறதான தேவன். And waters in the wilderness. உங்களுடைய மனதுக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை செய்கிறதான தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். The God who is ready to do miracles that are not understandable by your mind. It is the God who says that I will do miracles for you. இதோ புதிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்வேன். Behold, I will do a new thing in your life. ஆனா நம்முடைய வேலை என்ன? But what is our job? விசுவாசத்தில் ஐசுரவான்களாக நாம் மாற வேண்டும். To become rich in faith. நாம் உலகத்திலே ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், though we might be poor in this world, ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக விசுவாசத்திலே நீங்கள் ஐசுரவான்களாக மாறும் பொழுது நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். Before God, if we become rich in faith, then we will begin to inherit. அவருடைய வாக்குத்தத்தமனிலான தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய இழைப்பாறுதல், தேவன் தருகிறதான சுகம், தேவன் தருகிறதான விருத்தி அடைதல், வெற்றி, இவை எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்காக தேவன் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். When the Bible talks about a kingdom which God has promised to them that love, it talks about a kingdom where you don't have joy, a kingdom where you can experience peace, financial breakthrough, increase, no lack, no decrease. இப்படிப்பட்டதான தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்காக இந்த பூமியிலே நாம் சுதந்திரிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And God has called us so that we might experience this kingdom in this world. ஆகவே உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காம இருக்கவே முடியாது. Therefore miracles cannot be without happening in your life. ஆண்டவர் சொல்றார், நீ பார் என்று சொல்றார். நம்மளுடைய வேலை நம்ம சரியா பார்க்கிறது கிடையாது. And God says your job is to see and we are lacking in that job. எதை ஆண்டவர் சிந்திக்காதன்னு சொல்றாரோ அதை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் மனதிலே தோல்விகளும் சோர்வுகளும் கவலையும் கண்ணீரும் வருகிறது. Whatever the Lord has asked you to forget, you are continuing to remember, and that is why you get depressed, you start worrying, and you get very tensed. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். You do not need to remember the former things. பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். Neither you need to consider things of old. ஆண்டவர் உங்களுடைய மைண்ட்ல ஒரு thought processல ஒரு transformation, ஒரு change உண்டாக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God expects a transformation the way you think. இன்றைக்கே நம்ம பழைய காரியங்கள், முந்தின காரியங்கள், அவைகளெல்லாம் அந்த தோல்வியான பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டுவிடுவோம், மறந்து விடுவோம். Right now let us forget and leave whatever we have been thinking, the things of the old, the things of the past. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். God is speaking to you. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய மனதிலே புதிய காரியங்களை சிந்தியுங்கள். The Lord says you need to think about new things. தேவன் வனாந்தரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவாந்தர வழியாக இருந்தாலும் அதிலே தண்ணீர் உண்டாக போகிறது. Because he is going to make a way in the wilderness. ஆறுகள் உண்டாக போகிறது. He is going to create rivers in the desert. கர்த்தர் உங்களை விசுவாசத்திலே ஐசுரியவான்களாக மாற்றும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen you so that you might become rich in faith. அவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And he is working to do it. உங்களை அழைத்ததான தேவன் அமைதலாக இல்லை. The God who has called you is still not silent. அவர் உங்களை பொறுத்து மட்டும் அவ்வளவுதான், இந்த நபர் இனி மாற மாட்டாங்கன்னு ஆண்டவர் விடலை. He has not given up on you. Therefore concerning you he has not given up on you. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். God is still working on you. உங்களுடைய மனதை மாற்றும்படியாக. To change your mind. ஏனா அப்பொழுதுதான் நீங்க விசுவாசத்தில் வளருவீர்கள். Because only then you will start to grow in faith. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். You have been called to grow in the love of God. கிறிஸ்துவின் மேல், இன்றைக்கு தேவன் மேல் நீங்க அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Do you love Jesus today? வசனம் என்ன சொல்கிறது? யாக்கோபு 2:5 தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதான ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக உங்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லையா? This verse we read, hasn't he chosen you to make you heirs of the kingdom which he had promised to them that love him? இரண்டு காரியங்களுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். In the New Testament we see that God has chosen you for two purposes. விசுவாசத்தில் ஐசுரவான்களாக நம்மை மாற்ற. To make you rich in faith. அடுத்தது தேவன் வாக்கு பண்ணியிருந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. And to make you inherit the promises that God has given you. இந்த பூமியில இருக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் ருசி பார்க்கிறவர்களாக இருப்போம். இனி வரும் நாட்களிலும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you so that you might be the people who inherit the kingdom blessings in this world and also to live a victorious life in the eternal world as well. ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய ஜனமாய உங்களுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. According to the Bible we know that who is unto you, O children, who is chosen by God. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனத்துக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. Who is like unto you, chosen by the God. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேவன் எப்படி பண்ணிடுவாரா? ஊதிடுவார், அவ்வளவுதான். And those who rise up against you, God will blow them away. சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்க முடியாது. If any enemy were to rise up against you, it cannot stand against you. அவர்கள் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளாகவும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை இது திரி அணைகிறதை போல தேவன் அணைத்து போடுவார். No matter how strong they are, God will blow them away. புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆயத்தமா இருக்கிறார். God is ready to do new things in your life. நீங்க ஆயத்தமா? But are you ready? ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிக்கொள்வோம்.
Let us get a hold of this தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக தியானிப்போம். Let us meditate on the word of God more and more. கர்த்தருடைய வார்த்தை நோக்கி பாப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கேளுங்கள் பிரியமான சகோதரரே. பிரியமான சகோதரரே கேளுங்கள். Hearken my beloved brethren. பிரியமான அறிந்து கொள்ளப்பட்டதான தேவ ஜனமே பார். The chosen ones of God see behold. புதிய காரியத்தை நான் செய்வேன். Behold I will do a new thing. அது இப்பொழுதே தோன்றும். It now it shall spring forth. உங்களுக்காக ஆண்டவர் சுதந்திரிப்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Because God has chosen for you so that you can inherit. ஆகவே சோர்ந்து போய் விடாதீர்கள். Therefore don't worry. சத்ருவான உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ இடம் கொடுத்து விடாதீர்கள். Do not give place for the evil one to deceive you. நீங்கள் வாக்குத்தத்தங்களை மாத்திரமல்ல அற்புதங்களை பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். Not only the promises but you've been called to experience the miracles as well. தேவன் தாமே உங்களை பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை சுதந்திரிக்கும்படி செய்வாராக. May the Lord make you inherit great blessings. புதிய ஆரம்பமே யாவும் புதிதாயிற்றே, புதிய ஆரம்பமே யாவும் புதிதாயிற்றே, வெற்றியின் நாட்களை பார்க்கும் காலம் இதே, வெற்றியின் நாட்களை புதிய ஆரம்பமே யாவும் புதிதாயிற்றே, புதிய ஆரம்பமே யாவும் புதிதாயிற்றே, வெற்றியின் நாட்களை பார்க்கும் காலம் பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே சமபூமியாய் மாறுவாய், தேவனின் வார்த்தையிலே தேவனின் வார்த்தையிலே நிச்சயமாய் மாறுவாய், பெரிய பர்வதமே சமபூமியாய் மாறுவாய், தேவனின் வார்த்தையிலே நிச்சயமாய் மாறுவாய், பலத்தினாலும் மலை பரக்ரமத்தாலல்ல, பலத்தினாலும் மலை பரக்ரமத்தாலல்ல, ஆவி பெரிய பர்வதமே சமபூமியாய் மாறுவாய், தேவனின் வார்த்தையிலே நிச்சயமாய் மாறுவாய், புதிய ஆரம்பமே யாவும் புதிதாயிற்றே, இந்திய பாடி புதிய புதிய ஆரம்பமே யாவும் புதிதாயிற்றே, in your children புதிய ஆரம்பமே யாவும் புதிதாயிற்றே, in your business வெற்றியின் நாட்களை பார்க்கும் காலம் இதே, வெற்றியின் நாட்களை